Hi friends, I'm your Karthik here. நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் போன வீடியோ பார்த்துவாங்க, அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். இல்லை அந்த வீடியோ நான் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குவாங்க. அதாவது நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒன்ஸ் பிளேஸில் முடியக்கூடிய டிஜிட் வந்து எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஃபோரை பற்றி பேசுகிறோம். ஃபோர் அப்படின்னா எனக்கு ஃபோரில் பாருங்கள், எனக்கு ரெண்டு டிஜிட் தான் முடியுது. ஒன்று ஃபோரில் முடியும், இல்லை சிக்ஸில் முடியும், இல்லை ஃபோரில் முடியும், இல்லை சிக்ஸில் முடியும், ஃபோரில் முடியும், இல்லை சிக்ஸில் முடியும். எனக்கு பவர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஃபோரில் முடியும், பவர் வந்து எனக்கு ஈவன் நம்பராக இருந்தால் எனக்கு சிக்ஸில் முடியும். இதுதான் கான்செப்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 24 பவர் ஸ்கொயர் இருக்குது, 24 பவர் ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அதில் தான் முடியணும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃபோர், ஃபோருக்கு மட்டும் இல்லை, 34, 44, 54, 64, 74, 114 எது வந்தாலுமே இதுதான் கான்செப்ட். ஃபோருக்கு பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சிக்ஸ் வரணும். நான் ஒன்ஸ் பிளேஸில் ஃபோரோட பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் ஒன்ஸ் பிளேஸு ஃபோர் வரணும். நீங்கள் இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அடுத்து இதே போல் சிக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம சிக்ஸுக்கும் இதே போல் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். சாரி, நைனுக்கு கொடுத்துருக்காங்க, சிக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நைனுக்கும் அதே போல் என்னென்னா ரெண்டு டிஜிட், ஒன்று ஒன்ஸ் பிளேஸில் நைன் வரும், இல்லை ஒன்ஸ் பிளேஸில் ஒன் வரும். எப்போ ஒன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா, அதாவது ஈவன் பவர் இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சரில் ஒன் வரும், இல்லை ஆட் பவர் இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் நைன் வரும். இதுதான் கான்செப்ட். இது வந்து நம்மளை 79, 89 இது போல் நைனில் முடியக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் வந்து அப்ளிகேபிள். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்டுங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னால் வீடியோவில் நம்ம ஜீரோ பார்த்தோம், அதாவது 10 இருந்தால் என்ன, 20 இருந்தால் என்னோரு பார்த்தோம். அடுத்து இல்லை 11, 21, 31 அப்படின்னு பார்த்தோம். நான் அது ஒரு ஆட்டம்னா உங்களுக்கு நான் லைட்டாக ரிமம்பர் பண்ணி விடுறேன். இப்போ ஜீரோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 10 இருக்குது, 10 அடுக்கில் என்ன இருந்தாலும் எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ தான் வரும். சரி, இது 10க்கு மட்டும்தானா, இல்லை 20 அப்படி தான், இல்லை 30 அப்படி தான், சரி இதுக்கு மட்டும்தானா, அப்படி இல்லை, 10 மடங்கு என்ன வந்தாலும் அதோடைய ஒன்ஸ் பிளேஸில் எனக்கு ஜீரோ தான் வரும். 10 மடங்கு இப்போ 230 வந்திருக்கு அப்படின்னா 230 வந்து 10 மடங்கு, அப்போ எனக்கு கண்டிப்பாக ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோவில் தான் முடியும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோம். இப்போ அதே போல எனக்கு 1, 11, 21, 31 இது போல வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் 1 தான் வரணும், வேற எதுவுமே வராது, கன்ஃபார்ம். இப்போ 2 நம்ம இங்கே பார்க்க போகிறோம், 3 இங்கே பார்க்க போகிறோம், 4 வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். 4 பொறுத்து என்ன அப்படின்னா ரெண்டு டிஜிட் வரும், ஒன்று 4 வரும், இன்னொன்று 6 வரும். 4 எப்போ வரும், 6 எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வந்து எனக்கு பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 4 வரும், பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு 6 வரும். முடிஞ்சது. அடுத்து 5க்கு பார்த்தோம், 5க்கு ஒன்றுமே இல்லை, அது என்ன இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஆன்சரில் ஒன்ஸ் பிளேஸில் 5 தான் வரும். இப்போ 25 பவர் 25, இல்லை 625 பவர் 30 இது போல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் கண்டிப்பாக 5 தான் நமக்கு வரும். இப்போ இதுக்கு அடுத்து 6 நம்ம பார்த்தாச்சு, 6 பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே 6 தான் முடியும். 6 பவர் 1னாலும் 6 தான், 6 ஸ்கொயர் அப்படின்னாலும் 36 தான், 6 பவரில் என்ன இருந்தாலும் எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் 6 தான் வரும். அடுத்து 7 நம்ம பார்க்க போகிறோம், 8 பார்க்க போகிறோம், 9 நம்ம மேலே பார்த்தாச்சு. 9 என்ன பார்த்தோம், அதே போல் 9லேயும் ரெண்டு என்ன வரும், 1 ஒன்ஸ் பிளேஸில் 9 வரும், இன்னொன்று ஒன்ஸ் பிளேஸில் 1 வரும். சரி, இப்போ ஒன்ஸ் பிளேஸில் எப்போ 9 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் வந்து எனக்கு ஆடு நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸில் 9 வரும், இல்லை எனக்கு பவர் வந்து ஈவன் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் 1 வரும். இப்போ 9 ஸ்கொயர் அப்படின்னா 81, ஒன்ஸ் பிளேஸில் 1 வருது. இப்போ அதே போல் நம்ம எந்த நம்பர்ஸ்க்கெலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2, 3, 7, 8 இந்த டேப்லர் காலத்தை லைட்டாக நீங்கள் ரோவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மிக எளிமையாக நம்ம பார்க்கலாம். இதுக்கான சம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த கான்செப்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 2 அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு எழுதுகிறேன், 12 அப்படின்னு எழுதுகிறேன், 12 அப்படின்னு எழுதியிருக்கேன். பவரில் நான் ஸ்கொயர்னு போடுறேன், இல்லை 12 அப்படின்னு எழுதிட்டு பவரில் நான் 5 போடுறேன், இல்லை நான் 12 அப்படின்னு எழுதிட்டு பவரில் 9 போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு எழுதிருக்கேன், நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குறேன் பவர் எனக்கு 2 இருக்குது. அப்போ எனக்கு பவர் 2 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு கண்டிப்பாக முடியக்கூடிய ஆன்சர் வந்து எதில் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 முடியும்.
பவர் வந்து எனக்கு 2 இருக்குது அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும் இடத்துல 12 ஸ்கொயர் அப்படின்னா 154. ஆனால் நம்ம அவங்க கேட்குறது வந்து என்ன கேட்காங்க, ஒன்ஸ் பிளேஸ் தான் கேட்காங்க, அவன் 4 முடியும். இதே எனக்கு பவர் வந்து 12 பவர் 1 இருந்துச்சுன்னா 12 தான் வரும், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் 2 வரும். இல்லை 12 பவர் எனக்கு 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் 8 வரும். இப்போ இது என்ன 12 பவர் 0 அப்படின்னா இதை நான் சொல்லித்தரேன். சரி சார், அப்படின் 12 பவர் 4 12 பவர் 5 இருந்தால் என்ன வரும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பாருங்கள் 12 பவர் 5 நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய பவரை 4 டிவைட் பண்ணுங்கள். 5 நான் 4 டிவைட் பண்ணுறேன், 5 நான் 4 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கி, 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கி. இப்போ 1 வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த டேப்லர் காலத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு பவரில் 1 வந்துச்சு அப்படின்னா 2 பவர் வரும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்ஸ் பிளேஸில் வரும். இப்போ அதே இப்போ 9 இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இந்த 9 வந்து 4 டிவைட் பண்ணுறேன், அப்போ 4 2 சார் 8 பேலன்ஸ் 1 ரிமைண்டர் 1 வருது. இப்போ 1 வந்துச்சுன்னா எனக்கு பவரில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ 22 கொடுத்தாலும் சரி 32 கொடுத்தாலும் சரி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒன்ஸ் பிளேஸில் 2 வரணும். இப்போ பாருங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சம்டைம் 62 கொடுத்து பவரில் 14 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதோடைய ஆன்சர் நமக்கு ஒரு 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 62 × 14 × 14 × 14 சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் எதில் முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க மாதிரி இந்த ரூல் அப்ளிகேபிள் பண்ண மாதிரி தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், பவரை பாருங்கள் 14 அது எதால் டிவைட் பண்ணணும், 4 டிவைட் பண்ணணும். இப்போ நான் 14 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 4 3 12. அப்போ எனக்கு 14 12 போச்சு அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. இப்போ நான் அந்த டேபிள் காலத்துக்கு போகிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு 2, அப்போது எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் கண்டிப்பாக எந்த நம்பரில் தான் முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 தான் முடியும். இப்போ கான்செப்ட் புரியுதா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 பவர் 1 அப்படின்னா 2 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, 2 க்யூப் அப்படின்னா 8. இப்போ அப்படின்னா 2 பவர் 10 0 அப்படின்னா 6 அப்படின்னு நம்ம கூட இந்த லாஸ்ட் காலத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 3 7 8 இங்கே வந்து லாஸ்ட்டுக்கு வந்து 6 1 1 6 இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் 102 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன், எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் 2 வருது. 102 ஒன்ஸ் பிளேஸில் 2 பவரில் எனக்கு இப்போ 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நான் 7 4 டிவைட் பண்ண போகிறேன். 7 4 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது. இப்போ ரிமைண்டர் எனக்கு 3 கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரில் ஒன்ஸ் பிளேஸ் வந்து எதில் தான் முடியணும், 8 தான் முடியணும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே போல் உங்களுக்கு நான் 3 7 8 நான் சொல்லித்தரேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். இதுக்கான சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் 3க்கு அதே கான்செப்ட் தான், 3 பவர் 1 அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் பிளேஸ் 3 வரணும். 3 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு 9 வரணும். 3 பவர் 3 அப்படின்னா 3 க்யூப் அப்படின்னா 27 27 எனக்கு ஒன்ஸ் பிளேஸ் 7 வருது. 3 பவர் 0 அப்படின்னா நீங்கள் 1 நீங்கள் நேரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் 53 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன். 53க்கு பவரில் எனக்கு 42 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா பேஸை பார்க்குறோம், 3 முடியுது. பேஸோட ஒன்ஸ் பிளேஸ் 3 முடியுது. அப்போ நம்ம இந்த ரூலை அப்ளிகேபிள் பண்ணலாம். பவரில் 42 இருக்குது, பவரில் என்ன கொடுத்தாலும் அதை 4 டிவைட் பண்ணணும். இப்போ நான் 42 4 நான் டிவைட் பண்ண அப்படின்னா 42 ÷ 4 அப்படின்னா 40 4 10 சார் 40 ரிமைண்டரில் எனக்கு 2 வரும். ரிமைண்டரில் என்ன வருதோ அதுதான் முக்கியம். இப்போ ரிமைண்டரில் எனக்கு 2 வந்தாச்சு. இப்போ 3 பவர் 2 அப்படின்னா எனக்கு முடியக்கூடிய ஆன்சர் ஒன்ஸ் பிளேஸ் வந்து 9 தான் கன்ஃபார்ம் வந்தே தீரணும். இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்கள் அதே போல் நான் இப்போ என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 93 சொல்லி எடுத்துருக்கேன். 93 பவரில் எனக்கு வந்து ஒரு 55 அப்படின்ட்டு இருக்குது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இதுக்கான ஆன்சர் ஒன்ஸ் பிளேஸில் என்ன வருதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 55 55 நான் 4 டிவைட் பண்ணுறேன். 55 4 டிவைட் பண்ண அப்படின்னா 13 ஸார் 52 வரும். அப்போ எனக்கு ரிமைண்டர் 3 வருது. இப்போ ரிமைண்டர் எனக்கு 3 வந்துச்சு அப்படின்னா எனக்கு 3 இப்போ பவரை பாருங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு இதில் ஒன்ஸ் பிளேஸ் முடியக்கூடிய நம்பர் வந்து எனக்கு 7 தான் முடியும். இதுதான் கான்செப்ட். இப்போ இது என்ன 0 வருது சார், கரெக்டாக எக்ஸாக்ட்லி இப்போ எனக்கு இந்த இடத்துல 52 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 55க்கு இவ்வளோ தான் எனக்கு 52 இருக்குது. 4 13 ஸார் 52 அப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன வருது, 0 வருது. அப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முடியக்கூடிய ஒன்ஸ் பிளேஸ் வந்து இதில் தான் முடியும்.
ஒன்ல தான் முடியும். கான்செப்ட் புரியுதா? இப்போ இதே போல தான் நம்ம 7 8 எந்த நம்பர்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 7 வந்து நான் என்ன செய்றேன் அப்படிங்கறீங்கனா 77 அப்படினு எடுத்துக்கறேன். பவர்ல எனக்கு 32 இருக்குது. இப்போ பாருங்க நான் 4 டேபிள்ஸால டிவைட் பண்றேன். பவர்ல இருக்குறது 4 டேபிளால டிவைட் பண்ணனும். பவர்ல 32 இருக்கு. 4 8s are 32. அப்ப எனக்கு ரிமைண்டர் 0 வருது. ரிமைண்டர தான் நம்ம கன்சிடர் பண்ணனும். ரிமைண்டர் எனக்கு 0 வருது. இப்போ 7 ல ரிமைண்டர் எனக்கு 0 வந்துச்சுனா அதுக்கான ஒன்ஸ் வேல்யூ எதில முடியும்? 1 ல முடியும். இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். நம்ம சம் பிராக்டீஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ரெண்டு வீடியோ பார்த்து நேத்துக்குள்ள வீடியோ இன்னைக்குள்ள வீடியோ பார்த்துட்டு நாளைக்குள்ள சம்ஸ் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போறோம் அப்படினா இப்ப 8 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் இப்ப ஒரு 88 இல்ல 98 எதனால இருக்கட்டும் பவர்ல நான் 45 அப்படி சொல்லி நான் உதாரணத்துக்கு எழுதிக்கிறேன். இத நான் 4 ஆல் டிவைட் பண்றேன். 4 ஆல் டிவைட் பண்ணா 4 11s are 44. எனக்கு ரிமைண்டர் வந்து 1 ல வருது. இப்போ 8 பவர் 1 ல வந்துச்சுனா கண்டிப்பா எனக்கு ஒன்ஸ் பிளேஸ் வந்து எதில முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 ல தான் முடியும். ஈஸியா இருக்கா? தொடர்ச்சி நம்ம சேனல்ல பாத்துவாங்க. இதுக்கான சம்ஸ் எல்லாமே நாளைக்கான வீடியோல வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.